காற்று சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரே நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலஞ்சூழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளில் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சகரமான இன்பகரமான நாளாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். இனி இன்றைய நாளை பற்றியும் அதுபோலவே உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தையும் இன்று நாம் பார்க்கலாம். முதலிலே இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் ஆடி மாதம் 8 நாள், 2020 ஆண்டு ஜூலை மாதம் 23 திகதி, வியாழக்கிழமை. இன்று வளர்பிறை திருதியை திதி முன்னிரவு 6:59 வரை காணப்படுகின்றது. அதுபோலவே மக நட்சத்திரம் முன்னிரவு 8:08 வரை இருக்கின்றது. இன்று அமிர்த சித்த யோகம் காணப்படுகின்றது. இனி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் ராகு காலத்தை பார்க்கலாம். சுப நேரமானது 7:30 தொடக்கம் 9 வரை இருக்கின்றது. ராகு காலமானது 1:30 தொடக்கம் 3 வரை இருக்கின்றது. அதுபோலவே யமகண்டமானது 6 தொடக்கம் 7:30 வரை காணப்படுகின்றது. இங்கு நாம் குறிப்பிடுகின்ற நேரங்கள் அனைத்துமே இலங்கை இந்திய நேர கணிப்பீட்டுக்கு அமைவானது. உங்களுடைய தேசங்களினுடைய நேரத்துக்கு ஏற்ப நீங்கள் இதனை மாற்றி கணிப்பீடு செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலனை பார்ப்போம். முதலிலே மேடராசி. மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மை பயக்கின்ற ஒரு நாளாக, எடுக்கின்ற காரியம் வெற்றியடைகின்ற நாளாகவும், இல்லறத்திலே மங்களம் பொங்குகின்ற ஒரு நாளாகவும், மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்துள்ளது. தொடர்ந்து இடபராசி. இடபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று சஞ்சலம் மிக்க ஒரு நாளாக அமைந்துள்ளது. நீங்கள் எந்தொரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நிதானமான போக்கினை கடைபிடிக்க வேண்டும். அதுபோலவே இறை பிரார்த்தனை அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சம பலன் தருகின்ற ஒரு நாளாகத்தான் காணப்படுகின்றது. வெற்றியும் தோல்வியும் சமனாக நோக்குகின்ற அமைகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்று யோகம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது. பெரியவர்களுடைய ஆசி கிட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்மை பயக்குகின்ற ஒரு நாளாக அமைந்துள்ளது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்ச்சி மிக்க நாளாக காணப்படுகின்றது. எடுக்கின்ற காரியம் வெற்றி படிக்கட்டை தொடக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்பகரமான நாளாக அமையும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று மனதிலே சஞ்சலம் மிக்க ஒரு நாளாக, சலனமான ஒரு நாளாக காணப்படுகின்றது.
ஆகவே நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் அமைதியான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை மிக்க நாளாக அமைந்துள்ளது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பான நாளாகும். தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று சமனான பலனை தருகின்ற, சம பலனை கொடுக்கின்ற, வெற்றியும் தோல்வியும் சமனாக கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாள். எடுக்கின்ற காரியம் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்திருக்கின்ற நிகழ்வுகளும் வரவுகளும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் செயற்பட வேண்டிய ஒரு நாளாகும். அவசியமாக அமைதியான போக்கினை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும், புதிய வேலைகளை ஆரம்பிப்பதை சற்று தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று சமபலன் தருகின்ற நாளாக, வெற்றி தோல்வி சமனாக ஏற்படுகின்ற நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை பயக்கின்ற நாளாக, வெற்றி தரும் நாளாக அமைந்துள்ளது. தொடர்ந்து மாணவர்களே, நீங்கள் அனைவரும் கல்வியினுடைய மேன்மை சிறப்பினை அறிந்து கல்வியிலே அதீதமான அக்கறை செலுத்தி மேன்மை பெற வேண்டுமென வாழ்த்துவதுடன், இன்றைய தினம் அனைவருக்கும் சுபீட்சகரமான இன்பகரமான நாளாக அமைய வேண்டுமென அன்புடன் வாழ்த்தி பணிகின்றோம். நன்றி, வணக்கம்.